தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தலைவர், மதிப்பிற்குரிய அனைவராலும் கேப்டன் என அழைக்கப்படுகிற விஜயகாந்த் அவர்களுக்கு இன்றைய தினம் பிறந்த நன்னாளாகும். 68 வயதை நிறைவு செய்து 69ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கின்ற கேப்டன் அவர்களுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் எனது நெஞ்சம் நிறைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவரை பொறுத்தமட்டில் திரைப்பட நடிகராக இருந்து பல்வேறு திரைப்படங்களை மிகச்சிறப்பான முறையில் நடித்திருக்கிறார். குறிப்பாக ரமணா போன்ற படங்கள் அவருக்கு மிகப்பெரிய புகழை தேடித்தந்தது. அதற்கு காரணம் யதார்த்தங்களை அந்த படத்தில் அவர் வெளிப்படுத்தினார். படத்தில் வெளிப்படுத்தியது மட்டுமல்ல, அவரது என்னை பொறுத்தமட்டில் அவரோடு பழகியதில் மிக மிக யதார்த்தமான மனிதர், எல்லோரிடத்திலும் அன்பாக பழகக்கூடியவர். பல பேர் கருத்துக்களை ஒரு பிரச்சனையில் கூறினாலும் அவைகளையெல்லாம் செவிமடுத்து கேட்டு கடைசியாக அவர் கூறுகிற கருத்து மிக சரியாக இருக்கும், அந்த அடிப்படையில் கருத்துக்களை கூறக்கூடிய அந்த ஆற்றலும் வல்லமையும் அவருக்கு உண்டு. அவர் இன்னும் 12 காலம் உடல்நலத்தோடு வாழ வேண்டும், தமிழக மக்களுக்கு அவர் தொடர்ந்து பணியாற்ற வேண்டும் என்பது நம்முடைய அனைவருடைய விருப்பமாகும். அந்த விருப்பங்களை, நம்முடைய விருப்பங்களை, ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றக்கூடிய முறையில் அவரது வாழ்க்கை அமையும் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. மீண்டும் அவருக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன்.